நாமமலையில் ஸ்ரீ நரசிம்மர் ராம ராவண யுத்தத்தால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க கண்டிக்கு சென்று அங்கிருந்து சாலிகிராமம் எடுத்து வந்து ஸ்ரீ மகாலட்சுமியிடம் தந்ததும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது என்று சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் அல்லவா? அது என்னவென்று அறியும் முன்பு இந்த நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் அலச வேண்டியுள்ளது. இந்த சால கிராமத்தை எடுத்து வந்தது கண்டிக்கையிலிருந்துதான் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டாலும் சிலர் அந்த சம்பவம் நிகழ்ந்ததை வேறு விதமாகவும் சொல்கிறார்கள், எழுதியும் இருக்கிறார்கள். அதாவது ராம ராவண யுத்தத்திலே ஒரு கட்டத்தில் கும்பகர்ணன் மாய்ந்து போகிறான். இந்த செய்தியை கேட்டு ராவணன் துடிதுடித்து போகிறான். ஐயகோ, கும்பகர்ணனே போய்விட்டானா? இனி நான் என்ன செய்வேன் என துவள்கிறான். அந்த நேரத்தில், அப்பா, நான் இருக்கிறேன் அல்லவா, கவலையை விடுங்கள். அந்த ராமனையும் அவனது சேனையையும் அழித்து விட்டு வெற்றி செய்தியுடன் வருகிறேன் அப்பா என சூளுரைத்து போர்க்களம் சென்றான் ராவணனின் மகன் இந்திரஜித். சொன்னது போல போர்க்களத்தில் நாகாஸ்திரத்தை ஏவி ராம லக்ஷ்மணர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கட்டுண்ட வைத்து விழச் செய்தான். எல்லோரும் வீழ்ந்ததும் உண்மையிலேயே அனைவரின் கதையும் முடிந்து விட்டதென்று எண்ணி வெற்றி களியாட்டம் போட்டுக்கொண்டு தந்தையிடம் சென்று எல்லோரும் ஒழிந்தனர் அப்பா என்றான். ஆனால் ராமரின் சேனையிலே யாரும் உயிரிழக்கவில்லை. ஆழ்ந்த மூர்ச்சையில் இருந்தது போல் விழுந்து கிடந்தனர். அதிலே ஜாம்பவான் பாதி மூர்ச்சையில் இருந்தார். அந்நிலையிலும் எல்லோரின் நிலை கண்டு வருந்தி அந்த க்ஷணமே என்ன செய்யலாம் என யோசித்து ஹனுமான் இருக்கிறானா என கண்களால் நோட்டம் விட்டார். ஹனுமா, ஹனுமா என்று பலஹீனமான குரலில் அழைத்து கொண்டே இருந்தார். அதை செவிமடுத்த ஹனுமான், இதோ நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்றார். எல்லோரும் எழ வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லும் காரியத்தை முடிக்க உன் ஒருவனால் தான் முடியும். அதாவது, இமயமலையிலே ரிஷப பர்வதத்திற்கும் கைலாய பர்வதத்திற்கும் இடையே ஒரு ஔஷத பர்வதம் இருக்கிறது. அங்கே சென்று நான் சொல்லும் ஔஷத செடிகளின் இலைகளை கொண்டு வர வேண்டும் என்று அந்த மூலிகைகளின் பெயர்களையும் கூறினார். ஹனுமானின் செவியில் பர்வதங்களின் பெயர்கள் எல்லாம் தெளிவாக விழுந்தது. அந்த மூலிகைகளின் பெயர்களும் விழுந்தது. ஆனால் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி கேட்கலாம் என நினைத்த போது, ஹனுமா, சீக்கிரம் செல், உன்னால் தான் இத்தனை பேரை எழ வைக்க இயலும். சீக்கிரம் புறப்படு, சீக்கிரம் புறப்படு என்றதும் இமயமலையை நோக்கி பறக்க ஆரம்பித்தார் வாயுகுமாரன். வாயு வேகம் அல்லவா, விரைவிலேயே அப்பகுதிக்கு சென்று விட்டார். மேலிருந்தவாறே கண்டிக்கை நதியின் வனப்பினை கண்டு மனதை பறிக்கொடுத்தார். இறங்க வேண்டுமென ஆவல் கொண்டார். ஆனால் அதிலே நீராடவெல்லாம் அப்போது ஏது நேரம்? அதை பற்றி நினைப்பதற்கு கூட அவகாசம் ஏது? எனினும் அவசியம் ஒருமுறை அங்கே வர வேண்டும் என முடிவெடுத்து கொண்டார். ஔஷத மலையை கண்டாயிற்று. அதிலே எந்த ஔஷத செடி என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தால் என்ன, இந்த மலையில்தானே அது இருக்கிறது என்றெண்ணி அப்படியே அந்த சஞ்சீவி பர்வதத்தையே ஒரு கையினால் தூக்கிபடி பறந்து சென்று ராமலக்ஷ்மண சேனைகளை எல்லாம் மூர்ச்சையிலிருந்து விழித்தெழ வழிவகுத்தார். இந்த சஞ்சீவி மலையை மீண்டும் அதே இடத்திற்கே கொண்டு சென்று வைத்துவிட்டு வரும்போது கண்டிக்கையிலே குளித்து சால கிராமத்தை எடுத்து வந்தார் என்று சிலர் சொல்கின்றனர். அச்சிலும் வந்திருக்கிறது. உண்மையில் சஞ்சீவி பர்வதத்தை ஹனுமார் எடுத்து வந்தாரே தவிர அவர் மீண்டும் பறந்து சென்று அந்த இடத்தில் வைக்கவில்லை. பின் எப்படி அந்த மலை மீண்டும் அங்கு சென்றது? அதுதான் ஸ்ரீ ஆஞ்சநேய பிரபாவம். இன்னொரு முறை சக்தி ஆயுதத்தால் லக்ஷ்மணன் வீழ்ந்துவிட மீண்டும் அந்த சஞ்சீவி மலையை எடுத்து வருமாறு ஸ்ரீ ராமபிரான் பணிக்க மீண்டும் பறந்து சென்று எடுத்து வந்து லக்ஷ்மணனை பிழைக்க வைத்து இம்முறையும் திரும்ப பறந்து செல்லாமலேயே மலையை மட்டும் எடுத்த இடத்திலேயே இருக்குமாறு செய்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். எப்படி முடிந்தது? அதுதான் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பராக்கிரமம். கொண்டு வருவதற்காக மட்டும்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இமயமலைக்கு சென்றார். வேலை முடிந்ததும் இலங்கையிலிருந்தே அந்த சஞ்சீவி பர்வதத்தை வீசி எறிய அது அதே இடத்தில் எடுத்து சுவடு கூட தெரியாமல் மிக பொருத்தமாய் சென்று விழுந்தது. ஸ்ரீ திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் அருளிய ஸ்ரீஹரி வாயு ஸ்துதியிலும் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர் அருளிய ஸ்ரீமன் மத்வநாமாவிலும் இவை வெகு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பலம் அத்தன்மையாய் இருந்தது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் அடுத்த பிறவியில் பீமனாக பிறந்த போதும் மிகுந்த பலசாலியாய் இருந்தார். இதற்கடுத்த பிறவியில் ஸ்ரீ மத்வராய் அவதரித்த போதும் இளமையில் இருந்தே ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பலத்தினை நினைவுபடுத்தும் வகையில் பல அரிய செயல்களை புரிந்ததை முந்தைய பாகங்களில் கண்டோம் அல்லவா? சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வர மட்டும் ஹனுமார் சென்றார். திரும்பி வைக்க செல்லாமல் வீசி எறிந்தார் என்பதுதான் உண்மை.
ஆகையால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சாலு கிராமத்தை எடுத்து வந்தது சிலர் சொல்வதை போல் சஞ்சீவி பார்வதத்தை திருப்பி வைத்துவிட்டு வரும்போது என்பது சரியில்லாததாகிறது. பிரம்மத்தின் தோஷம் நீங்கவே கண்டிக்கு சென்றார் என்பதுதான் சரியானது. எல்லாம் சரி. ஸ்ரீ ஆஞ்சநேயர் மகாலட்சுமி தாயாரிடம் கொடுத்து சென்ற அந்த சாலு கிராமம் எங்கே போயிற்று? என்ன ஆயிற்று? ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இதைத்தான் தாயாரிடம் வினவினார். தாயே, நான் எடுத்து வந்த அந்த பரம பவித்திரமான சால கிராமம் எங்கே? இந்த இடமே புதியது போல் மாறியிருக்கிறதே. ஏன், சால கிராமம் எங்கும் சென்று விடவில்லை. இதோ உன் அருகிலேயே இருக்கிறதே, இதுதான் அந்த சால கிராமம். ஆச்சரியமாக இருக்கிறது தாயே, நான் கொணர்ந்த சால கிராமம் இவ்வளவு பெரிய மலையாகிவிட்டதா? ஆமாஞ்சனேயா, நீ இங்கு வரும்போது இந்த மலை இருந்ததா? குலமும் நானும் தானே இருந்தோம். ஆமாம் தாயே, ஆமாம். எப்படி இவ்வளவு பெரிய கிரி ஆயிற்று? நீ நாம ஜபம் செய்ய செய்ய என் கையில் இருந்த சால கிராமக்கள் கனத்து கொண்டே போனது. நீயும் ஜபத்திலிருந்து மீள்வதாக தெரியவில்லை. கல் ஏன் கணக்க ஆரம்பித்தது என்று பார்த்தால் அது லேசாக வளர ஆரம்பித்திருந்தது. இனியும் இதை வைத்திருக்க இயலாது என்று பூமியில் வைத்தேன். உன் நாம ஜபத்தால் இந்த சால கிராமமும் மலையாக வளர்ந்து விட்டது. இதை கேட்கவே எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. என் தலைவன் ஸ்ரீராமனின் மகிமையே மகிமை. இம்மலையை எடுத்து சென்று அவரிடம் காண்பிக்கட்டுமா தாயே? ஓ, எடுத்து செல்லேன். ஸ்ரீ ஆஞ்சநேயர் அந்த மலையை எடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சித்தும் அவரால் முடியவில்லை. என்ன ஹனுமா, சஞ்சீவி மலையையே இருமுறை தூக்கி எடுத்து வந்திருக்கிறாய், இந்த மலையையா உன்னால் தூக்க முடியவில்லை? ஆம் தாயே, எவ்வளவோ முயற்சித்து விட்டேன், என்னால் முடியவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே ஒரு பேர் ஒளியும் தோன்றியது. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் எதற்காக இத்துணை நாள் தவம் செய்தாரோ, யாரை தரிசிக்க வேண்டுமென்று தவம் புரிந்தாரோ, அந்த ஸ்ரீ நரசிம்மசுவாமி அங்கே அந்த மலையிலே காட்சியளித்தார். பிரபோ பிரபோ, நான் காத்திருந்தது வீண் போகவில்லை. ஆனந்த தரிசனம், ஆனந்த தரிசனம். தாயே, என்ன சொல்கிறீர்கள்? யாரை பார்க்கிறீர்கள்? இதோ என் நாதன். இவரை இந்த கோலத்தில் தரிசிப்பதற்காகத்தான் யுகம் கடந்தும் தவம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு தெரியவில்லையே தாயே. அகோபிலத்தில் எனக்கும் தெரியாமல் போனதனால் தான் ஹரியை வேண்டினேன். அவரின் சொல்படி இங்கு தவம் புரிந்து தரிசனமும் பெற்றேன். நீயும் வேண்டு, பதில் வரும் என்று மகாலட்சுமி தாயார் சொன்னதும் ஹனுமானும் உருக்கமாய் வேண்ட, ஹனுமா, உனக்கு இன்னொரு இடத்தில் தரிசனம் தருவேன். இப்போது எனக்கு எனது பாத தரிசனம் மட்டும் உனக்கு. ராம அவதார காரியங்கள் முடியும் வரை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடன் இருந்துவிட்டு யாத்திரைகள் சென்றுவிட்டு இங்கே வந்து என்னை சேவிக்கலாம். சால கிராம கண்தான் பெரிய குகையாக தெரிகிறது. அந்த குகையிலே நான் எழுந்தருளி சேவை சாதிப்பேன் என அசரீரியாய் கூறி ஸ்ரீ நரசிம்மர் மறைந்தார். அவ்வாறே பின்னாளில் ஸ்ரீ ஹனுமனுக்கு ஸ்ரீ நரசிம்ம தரிசனம் அகோபிலத்தில் வியக்கத்தக்க வகையில் கிடைத்ததை நாம் ஐந்தாம் பாகத்தில் கண்டோம் அல்லவா? வேடிக்கையை பாருங்கள். அகோபிலத்தில் வேண்டியவருக்கு இங்கு தரிசனம், இங்கு வேண்டியவருக்கு அகோபிலத்தில் தரிசனம். ஸ்ரீ ஹனுமன் எடுத்து வந்த சால கிராமத்தில் இரண்டு துளைகள் இருந்தது என்று பார்த்தோம் அல்லவா? அந்த துளைகள் தான் சால கிராமம் மலையான போது பெரிய பெரிய குகையை போல் ஆனது. ஸ்ரீ நரசிம்மர் எழுந்தள்ளியிருக்கும் குடவரை கோயில் மேற்கு நோக்கி உள்ளது. கிழக்கு நோக்கி உள்ள துளையில், அதாவது குடவரை கோயிலில், ஸ்ரீ ரங்கநாதர் சைனித்த வண்ணம் சாந்த ஸ்வரூபியாய் உள்ளார். இந்த மலையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நான்கு திருக்கோலங்களை தரிசிக்கலாம். ஸ்ரீ நரசிம்மர் ஹிருதயத்தில் லக்ஷ்மியை ஏந்தியவாறு உள்ள அமர்ந்த திருக்கோலம். பக்கத்திலேயே உலகினை அளந்த ஸ்ரீ திருவிக்கிரமராய் நடந்த திருக்கோலம். மலையின் உச்சியில் ஸ்ரீ வரதராஜராய் நின்ற திருக்கோலம். மலையின் மறுபுறத்தில் கிழக்கு நோக்கிய வண்ணம் கார்கோடகன் மீது சைன திருக்கோலம் என நான்கு திருக்கோலங்களில் ஸ்ரீமன் நாராயணனை இம்மலையில் தரிசிக்கலாம். தரிசிக்கலாம் தான், எங்கு சென்று தரிசிப்பது? இப்படிப்பட்ட புனிதமான சால கிராம மலை எங்கிருக்கிறது? தமிழகத்தில் தான் இருக்கிறது. சேலத்திற்கு அருகே இருக்கும் நாமக்கல்லில் இருக்கிறது. ஸ்ரீ ஆஞ்சநேயரின் நாம ஜபத்தால் சால கிராமமே கிரியாக உயர்ந்த தலமாதலால் இத்தலத்திற்கு நாமகிரி எனும் காரண பெயர் உருவாயிற்று. நாம பலத்தால் சால கிராம கல் மலையானதால் நாமக்கல் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. நாமகிரி தலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமிக்குத்தான் பிரதானம்.
அவரால் தானே, அவர் இங்கு தவம் செய்து வேண்டியதால் தானே மலையிலே ஸ்ரீ நரசிம்மர் காட்சி தந்தார் என்பதனால் தாயாரின் திருநாமம் நாமகிரி தாயார் என்றே வழங்கப்படுகிறது. எனது பாதத்தை தரிசனம் செய் என்றதனால் கிழக்கு நோக்கி 18 அடி உயர சிற்பமாய் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இன்றும் நமக்கு காட்சி தந்து வருகிறார். அது என்ன 18 அடி கணக்கு என்றால், மலையிலே குடவரை கோயிலிலே உள்ள நரசிம்மரின் பாத தரிசனம் தரை மட்டத்திலிருந்து 18 அடி உயர்ந்திருப்பதால் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் 18 அடி உயரத்துடன் திகழ்கிறார். இத்தலத்திலே கமலாலயம் தவிர நரசிம்ம தீர்த்தம் உள்ளிட்ட இன்ன பிற தீர்த்தங்களும் மலையை சுற்றி உள்ளன. நாமக்கல் ஊரின் நடுநாயகமாக இம்மலை விளங்குவதால் எங்கு நின்று பார்த்தாலும் நாம மலை தரிசனம் கிடைக்கும். இம்மலையும் மலையில் உள்ள கோட்டையும் புராதன சின்னமாய் தொல்பொருள் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு இங்கே மேல் விதானம் இல்லை. ஏனெனில் நரசிம்மர் குகையில் இருப்பதால் அவருக்கு விதானம் இல்லாததால் இவருக்கும் இல்லை. முதலில் நாமகிரி அம்மனை தரிசித்து பின்னர் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் மற்ற தெய்வங்களையும் தரிசிக்க வேண்டும். ஸ்ரீ நரசிம்ம தீர்த்தத்தில் காலை மாலை நீராடி 12 முறை இவ்வாலயங்களை வலம் வந்தால் தீராத நோய்களும் குறைகளும் நீங்கும் என்கின்றனர். சால கிராமமே விஷ்ணு சுரூபம்தான். அந்த சால கிராம மலையில் இத்துணை தெய்வங்களை தரிசிப்பதென்றால் யாருக்குத்தான் ஆவல் இருக்காது. தமது மூல குருவான ஸ்ரீ மத்வர் தனது ஆஞ்சநேயர் அவதாரத்தின் போது சால கிராமத்தை கொண்டு வந்து வைத்த இத்தலத்திற்கு ஸ்ரீ வியாசராஜர் திக் விஜயத்தின் போது வந்திருக்கிறார். ஏற்கனவே 18 அடி உயரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு இருந்தாலும் கூட அந்த ஆஞ்சநேயருக்கும் நரசிம்ம சுவாமிக்கும் இடையில் ஸ்ரீ நரசிம்மரை நோக்கிய வண்ணம் சன்னதி அமையுமாறு ஸ்ரீ வியாசராஜரும் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர்களில் ஒரு ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்ததனால் ஸ்ரீ வியாசராஜர் இத்தலத்தில் சில நாட்கள் முகாமிட்டிருப்பார் அல்லவா? அந்த தலத்தை நாமும் தரிசிக்க வேண்டும் அல்லவா? மேலும் ஸ்ரீ வியாசராஜரின் அடுத்த பிறவியான ஸ்ரீ ராகவேந்திரர் இந்த நாமக்கல் தலத்தில் ஓர் இரவு தங்கியிருக்கிறார். அதாவது ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் 8வது அத்தியாயத்தில் நாம பர்வதே என துவங்கும் 3வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் நாமக்கல் சென்று ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்து அங்கேயே இரவு தங்கினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ குருராஜர் தரிசித்த தலத்தை நாமும் தரிசிக்க வேண்டும் அல்லவா? சிறிதான சால கிராம கல்லே இத்தலத்தில் பெரிதாய் உள்ளது போல நானும் இந்நூலில் நாமக்கல்லை பற்றி சிறிய அளவிலே எழுதியிருந்தாலும் எழுத வேண்டிய விஷயங்கள் நாமக்கல் சால கிராமத்தை போல் மலையளவு இருக்கிறது. அகோபிலத்தில் நிகழும் 2 நிகழ்வுகளில் ஒன்றின் மூலம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வந்ததன் மூலம் சால கிராம ரூப நாமக்கல் தரிசனமாயிற்று. இன்னொரு நிகழ்வின் மூலம் ஸ்ரீ பிரஹலாதர் அகோபிலத்திலிருந்து ஸ்ரீ நரசிம்மரின் ஆணைப்படி புறப்படுகிறார். ஸ்ரீ ஆஞ்சநேயர் கண்டிகையிலிருந்து சால கிராமத்தை நாமக்கலுக்கு எடுத்து வருகிறார். இங்கே ஸ்ரீ பிரஹலாதர் அகோபிலத்திலிருந்து சால கிராமத்தை எடுத்துக்கொண்டு தளம் தளமாக செல்கிறார். அப்படி செல்லும் போது அந்த சால கிராமத்தால் நிகழும் சம்பவங்கள் இருக்கின்றதே, ஒவ்வொன்றும் அத்தலங்களுக்கு நம்மை வா வா என்று சுண்டி இழுப்பதை போல் இருக்கும். படித்து முடித்த பின்னர் நீங்களே எப்போது அங்கு செல்லலாம் என திட்டமிட ஆரம்பித்து விடுவீர்கள்.